தாய் வயிற்றிலிருந்து குழந்தையாக பிறக்கவில்லை. எனது பாடல் ஒரு பாடலே அப்படி வரல. ஆனா தேவ பெண்கள் உலக பெண்களுடைய விருப்பத்துக்கேற்றபடி அம்மா என்ன செய்கிறார், 10 மாசத்த கற்பத்தில் தாங்குது மாதிரி நடிக்கிறாள். யார் விரும்புகிறாங்க அம்மா, ஒவ்வொரு மாசமும் கர்ப்பிணி பெண்களுக்கு செய்கிற சடங்கெல்லாம் நாங்கள் செய்யணும் ஆசைப்படுறோம். அதனால நீங்க அந்த கத்தபடி இருங்க, அதுக்கு நடிக்காம. அதனால குழந்தை 1 மாசத்துல பிறக்குது, 2 மாசத்துல வளருது, 3, அதெல்லாம் இங்க கிடையாது. சங்கற்பம் பெருமான் திருவந்தரம் தான். இந்திர சால இசை காட்டுவான் என்ன, ஒரு அழகான மேஜிக் இந்திரஜால வெற்றி அது காட்டுவது போல. தன்பால் செந்தளன் நாட்டம் ஈன்ற செல்வனை, நாட்டம்னா கண்ணு, 6 கண்கள் இருந்து வந்த செல்வன், செந்தழல் நாட்டம் ஈன்ற செல்வனை, தன்னுடைய 6 முகங்களிலிருந்து 6 நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறியா வந்தாரே அந்த முருகப்பெருமான் செல்வன், செந்தழ நாட்டம் ஈன்ற செல்வனை. அந்த பிரபுவை கருப்பம் எய்தாது, பார்த்தீங்களா, கருப்பைக்குள்ள போகாம கருப்பம் எய்தாது, அந்த மில் உயிரும் ஞாலம் அனத்தையும் ஈன்ற தாயாம் சுந்தர வல்லி தன்பால். உலகத்தேலாம் கற்ப பொய்யை தாங்காம உலகத்தேலாம் படைக்கிறாளே அந்த சுந்தரவல்லியாகி அன்னை, நம்மளாம் படைக்கிறா, அவ்வளவு சங்கற்பந்தான். ஒரு தாய் 10 மாதம் அப்படி இல்லை, அந்த அழகா சொல்றார். மாயிரி ஞானம் அனைத்தையும் ஈன்ற தாயாம் சுந்தரவல்லி தன்பால் தோன்றுமாறு உள்ளம் செய்தான் சிவருமான் அனுக்கிரகம் பண்ணார். முக்கியமான இடம் செந்தழ நாட்டம் என்ற செல்வனை கருப்பம் எய்தாது, கருப்பைக்குள்ள வரல வரச்சல முருகன. அந்த தாய் உலகத்தை படைக்கிறது அப்படியே படிச்சா இல்ல, சங்கற்பம் பண்ணா மட 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 மடன்னு உலக உயிர்கள்லாம் வருது, தண்ணீர்ல வாழ்றது, தாவரம் வருது, பூமியில ஊர்ந்து போற என சந்துக்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள், 7 வகையான பிறப்பும் அம்மை இந்த சங்கல்பம் பண்ண பண்ண பண்ணவா இருக்கு. அதுபோலதான் இந்த முருகப்பெருமானையும் சுவாமி முருகப்பெருமானை தாயின் வயிற்றிலிருந்து கற்பப்பையில தங்குமாறு செய்யவில்லை, கற்பம் எய்தாது என்ற கணிச்சுக்கணும். நம்முடைய சிவருமான், நம்முடைய முருகப்பெருமான், நம்முடைய விநாயகப் பெருமான், நம்முடைய உமாதேவியார் பிறப்பதில்லை, இறப்பதும் இல்லை. ஆகவேதான் சுவஞான சித்தியார் என்ற நூல்ல அழகா நமக்கு அற்புதமா நம்முடைய அருணிந்தி சிவாச்சார சுவாமிகள் அருமையா சொல்வார். யாதொரு தெய்வம் கொண்டீர தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனாதாம், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையோ செய்யும், ஆதலால் இவையலாதான் அறிந்து அருள் செய்வனன்றே. பிறப்பு இறப்பு வேதனைப்படுதல் எல்லாம் நம்ம சாமி கிடையாது, அதெல்லாம் சிறு தெய்வங்கள். அந்த சிறு தெய்வ வழிபாடு தான் அந்த உலகத்தில் இங்கே நிறைய இருக்கு. சிவருமான மட்டும் வழிபாடு செய்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். சென்னையில் மொத்தம் அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் 500 பேர் கூட, 5 லட்சம் 10 லட்சம் உள்ள சென்னையில் 500 பேர் மட்டும் சிவருமான மட்டும் தான் கும்பிடணும். எல்லா தமிழ்நாடு பூரா அப்படின் திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், வேளக்கிழமை ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல், சனிக்கிழமை 7th day, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டின் சர்ச்சு, இப்படியெல்லாம் போகக்கூடிய கூட்டம் தான் நிறைய இருக்கு. ஆனால் பரமேஸ்வரன் மட்டும்தான் வணங்கணும் என்ற ரொம்ப அபூர்வமான கூட்டம். ஆக கற்பப்பையில் தோன்றாத கடவுள் முருகப்பெருமான், அதை இந்த இடத்துல முதல்லயே நமக்கு கோடிட்டு காட்டிவிட்டார் ஆசிரியர். சொற்பொழி பண்றவங்க ஜாக்கிரதையா, முருகப்பெருமான் பிறந்தார்னு சொல்லக்கூடாது, பிறக்கவே மாட்டார், பிறப்பே கிடையாது. நெற்றிக்கல்லிருந்து வராரு பாருங்க, அவர் அங்கிருந்து வராரு சிசேரியன் ஆபரேஷனா, இந்த பரமேஸ்வரன் நெற்றிக்கல்லிருந்து தான் வர்றார், அப்படி வர்றார் முருகன். விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னா ஓம்கார வடிவத்திலிருந்து வர்றார். 2 செய்தியும் பார்க்கணும்,
இதெல்லாம் நம்ம சைவ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கவன் வரவிற்கு ஏற்ப ஆயமும் பிறரும் தாழ்ந்து மங்கையனின் வடிவுக்கு ஏற்ப கருவுறு வனப்பும் சீருவோம் திங்கள் தோறும் ஆற்றும் மந்தல் செவ்வியும் காண ஆசை பொங்கியது. எங்களுக்கு ஆசை பொங்கியது புனிதை அப்படி போலானாள். அம்மா குழந்தை வரப்போகுது, ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய உடம்புல காணப்படும் மாற்றத்தை கண்டு நான் மகிழடையணும். அதற்கு செய்ய வேண்டிய சில கர்மங்களெல்லாம் நாங்கள் செய்யணும். அஞ்சாம் மாதம் அறிவளம் சொல்வார், அஞ்சாம் மாதம் ஐந்து விதமான பலகாரங்களை போடுவார், இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்தில் ஒன்று செய்வார்கள். அதெல்லாம் நாங்கள் செய்யணும் ஆசைப்படுறோம்மா. அதற்கேற்றபடி நீ எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும். எல்லா தோழிகளும் கேட்கிறார்கள், அப்படியே ஆகட்டும். நாம் அதனால் ஒவ்வொரு மாதமாக அவர்கள் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்து மகிழ்வடைகிறார்கள். அவரையே செய்யணும். கருமணி சிகர செம்பொருக்க கணவரை அணைய காட்சி திருமுலை அமுதம் பெய்த செப்பிரண்டி என் அணையவாக வருமுலை சுமந்து மாய்ந்த மருங்களும் வந்து தோன்ற அருள் கணிந்து அணையானாவிற்கு இன்சுவை ஆர்வம் பொங்க. முதல்ல அப்படி வாமிட்டிங்காக வரும், அதுக்கப்புறம் எதை கொடுத்தாலும் சாப்பிடணும்னு ஆசை கருவுற்ற பெண்களுக்கு. அதில் அம்மா அப்படி நடிச்சு காட்டுற, இன்னைக்கு அந்த ஆப்பிளை கொண்டு வா, இன்னைக்கு மலைப்பழம் கொண்டு வா, தென்னூரி அல்வா கொண்டு வா, சாதாரண மஸ்கத்தல்வா கொண்டு வா, இப்படி நம்ம சொல்றோம். அது மாதிரி அவர்களுக்கா அம்மா என்ன செய்தா கொண்டா கொண்டான் அப்படியே உணவர். இப்படி ஒரு அருமை பாட்டினை அம்மை செய்கிறார். அவர தோழிகளுக்கெல்லாம் சந்தோஷம். அவ்வாறு வருகிற போது நல்ல நேரம் வந்தாச்சு. நல்ல நேரம் இது அழகான திருவாதிரை நாள், ஈஸ்வருக்கு உரிய நாளாகிய சோமவாரம். மூணாவது சோமவாரம் நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் சங்காபிஷம் பண்றாங்க கார்த்திகை மூணாவது சோமம். அந்த சோமவாரம் யாருடைய கிழமை? ஈஸ்வரன் தம் கிழமை. சோமவாரம் சிவருமான கூடியதான். சோமவார விரத மகிமையெல்லாம் சிறப்பாக இந்த திருவிழாப்பணத்தை பார்க்க போறோம். ஆக நல்ல நேரம் சோமவாரம். நட்சத்திரம் திருவாதிரை. சாமி அவதாரம் பண்ற நாள பாருங்க, உக்ரபாண்டியர் முருகப்பெருமான் அவதாரம் பண்ற நேரமும் நான் அந்த மாசத்துல அடுத்த பாட்டு மாசர துறந்தோர் உள்ளமான வான் கழங்கள் தீங்க ஈசரம் கிழமை என்னோ இத்திருவாதிரை நாள் செய்த பூசையின் பயன் தான் எய்த எரி பசும் பொற்கோள் வந்து தேசொடு கேந்திரத்தில் சிறந்த நல்வோரை வாய்ப்ப வியாழன். நவகிரகங்களில் வியாழன் உச்சரியில் இருக்கு. நடனாடு குரு பகவான் சோமவாரம் நட்சத்திரம் திருவாதிரை லக்கணம் 1, 4, 7, 10 ராசிகள் அந்த இருக்கு. ஓரை நல்ல இலக்கணத்தில் சுவாமி அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்ற பாருங்க. முந்தை நான் மறுகள் தாமே முழங்க அவர் அவதாரம் பண்ணும்போது 4 வேதங்களும் முழக்கமிடுகிறதாம். மந்தாரம் ஆறி சிந்த நாள் மலர் பூத்தாடு மின்னன பார்த்தாலும் பூமலை திசைகள் தோறும் அந்தர மகளிராட தேவலோகத்து பெண்கள்லாம் சந்தோஷமா ஆடுகிறார்கள். துந்திபி 5 மார்ப்ப பஞ்சபாத்தியம் விந்தையும் திருவோம் வெள்ளை கிழத்தியும் விருவாய்ப்ப மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாரும் சந்தோஷமா பாடுகிறார்கள். அந்தனர் மகிழ்ச்சி தூங்க அடுத்தவர் வளர்க்கு முன்னர் மந்தர வேள்வி செந்தி வலஞ்சுழித்து எழுந்து ஆர்த்தாட யாகசாலையில அப்படியே அக்னி வலஞ்சுழித்து எழுதான். சுவாமி வர்றதுனால அந்த நல்ல சகுனம் பலமா சுத்தி வருது. அக்னி சிந்திரன் முதல் மாயட்டு சேடனும் ஒரையை பாற ஆதிசேஷன் பாம்புக்கு சந்தோஷம் உலகத்தை தாங்கிட்டு இருக்கிறேன். இந்திரன் மேறு புத்தோள் புனலிறைக்கு இடந்தோளாட தேவேந்திரன்
மேருமலைக்கு அரசன் வர்ண பகவான் இவங்களுக்கெல்லாம் இடது தோல் ஆடுதான், இடது கண்ணு இடது தோல் அவங்களுக்கு ஆடுதான். அப்படி சாமி வர்றாரு. ஆலத்தை அமுதமாக்கும் அண்ணலும், ஆலத்தை விஷத்தை அமுதமா சாப்பிடறாரு. நம்ம நினைச்சோம் நல்ல நிறைய தின்னு இந்த விஷம் ஆக்கிடணும். ஒரு இட்லி ரெண்டு இட்லா வரணும், கிரி வெட்டினா அது விஷமாகுது. ஆக நம்ம அமுதை விஷமாக்குறோம், ஆனா அவர் விஷத்தை அமுதமாக்குறார். நம்ம ஆலத்தை அமுதமாக்கும் அண்ணலும் அணங்கும் கொண்ட கோலத்துக்கு ஏற்ப காலை குழந்தை வெங்கதிர்போல் அவற்று காலத்தில் உதித்த செய்போல் கண்மழை பிடிச்சு நின்ப மாலை தோல் செழியன் செல்வ மகள் வயில் தோன்றினானே. அழகான சூரிய பகவான் ஊட்டது போல முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா நல்ல கவிஞரான் பிறக்கல, முருகன் தோன்றினான். முருகன் பிறந்தான் இல்லை, தோன்றுதான். அது அழக அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமான் என்ற ஜோதி விளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாரும் கண் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க உதித்தனன் கண்டபுராணம் பேசும். அந்த உதிக்கிறது தான் தோன்றுதல். தாயின் வயிற்றில் முருகப்பெருமான் 10 மாசம் தங்கல. முதலில் சில கற்பம் எய்தாதன்றார். அந்த தோழிகள் செடியர்கள் கேட்ட அந்த வேண்டுகோளுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு மாசமும் தன் உடம்புல மாற்றத்தை அம்மா காட்டுறா. அவ்வளவுதான். நல்ல நேரத்துல திருவாதிர நட்சத்திரத்துல அழகான சோமவாரத்துல என் பிரபு அவதாரம் பண்ணார். உடனே இந்த குழந்தையை பார்த்துட்டு அம்மா சந்தோஷம். எடுத்தனல் மோந்து புள்ளி ஏந்தினள் அப்படியே எடுத்து கண்ணால அப்படியே கண்ணன் வச்சு குத்திட்டு நல்ல கட்டி அணைக்கிற அந்த பிள்ளையை புள்ளி ஏந்தினள் காந்தல் கையில் கொடுத்தனள் வாங்கி வீங்கு கொங்கையின்றி இழிபால் வெள்ளம் விடுத்தனள். முருகப்பெருமானுக்கு வாய் பால் கொடுக்குற அம்மா. குமுத போதில் வெண்ணிலா வெள்ளம் போல் வாய் மடுத்தனள் அர்த்தி நாடல் மைந்தனை எம்பிராட்டி. அருமையாக குழந்தையை வளர்ப்பது போல அம்மையின் திருவிழி அனுசிக்கிறாள். சலம் சலத்தலை கிடக்கை புத்தேள் தருநிழல் வாழ்க்கை புத்தேள் அலர்த்தலை இருக்கை புத்தேள் ஆதி புத்தேளின் வேத குலத்தலை கேள்வி சான்ற புண்ணிய முனிவரேனோர் குலத்தலை மகளிரோடும் கோமகன் கோயில் புக்கார். குழந்தை பிறந்தனும் ஓடையாண்டாங்க எல்லாரும். எவர்கள் முனிவர்கள் பூலோகத்தில் மேலோகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவர்களும் அந்த குழந்தையை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்தாச்சு. நம்ம வீடுகளும் சாதாரண டெலிவரி ஆஸ்பத்திரிக்கு போனோம். எல்லாரும் ஒரு சின்ன ஒரு 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு ஒரு ரெடிமேட் ஷர்ட் எடுத்து போய் ஒரு 2-3 நாளாக பிள்ளை வளர்ந்துடும். அதனால் பிறந்த உள்ள கொண்டு கொடுத்தா கொஞ்சம் ரூபா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமே. அதனால் கொண்டு போய் கொடுத்து போட்டு நானே அன்னைக்கே பிள்ளையை பார்க்க வேண்டேன். நம்ம சொல்லணும் அப்படி மகிழ்ச்சியோட முருகப்பெருமானம் தரிசனம் இல்லை. கோமகன் கோயில் கோமகன் அப்படி பெருமான் சோமசுந்தர பாண்டியனுடைய கோயில் மகாராஜா இருக்கிறார். அரண்மனைக்கு எல்லாரும் வந்தாச்சு. யாரெல்லாம் வராங்க? குடபுலத்து அரசும் மேற்கு திசையில் கரலாம் அந்த மாதிரி ஆள் பொன்னி குளிர்புணல் கோழி வேந்தும் காவிரி நாட்டிலிருந்து வராங்க. சோழ நாடு வடபுலத்து அரசர் யாரும் வடநாட்டிலிருந்து வராங்க. குறிநில வாழ்க்கை செல்வ தடல்களே தொண்டை தண்டாடு அரசோடும் தொண்டை நாடு நடுநாடு எல்லா நாட்டிலிருந்து வராங்க. பாண்டி நாட்டு அரசோடும் அணிகம் சூழ கடல்கள் நாட்டு செய்யும் பொங்கி வரும்போல் கழிப்ப வந்தார். குடிக்காலத்தில் வெள்ளம் வந்த மாதிரி உடனே வந்தோட நேர அரண்மனைக்குள்ள வந்தோம். என்ன செய்யறாங்க? மன்னனை தேவி தென்னை முதல்ல அங்க ரெண்டையும் கூப்பிடணும். சோமசுந்தர பாண்டியனையும் தடாதக பிராட்டையும் அம்மா அப்பாவா நம்ம அப்பா அப்பெல்லாம் அவங்கள முதல்ல கும்பிடணும். நேர பிள்ளைய பார்க்க கூடாது. பிள்ளை எங்க இருக்கு? நாங்கள் போனோம் முறைப்படி செய்யாங்க. மன்னனை தேவி தென்னை முறையினால் வழித்தி வாழ்த்தி தன்னவர் கோளாகி ஓகையின் அபின்று நன்னர் கோளாகி யோகின் அபின்று வெண்மழுவான் நீத்த தென்னவர் பெருமான் தேவி திருமுக கருணை பெற்று பொன்னடி பணிந்து
தம்மூர் போகுவார் என்னைய சொல்வார். இப்படியே பார்த்தாச்சு சந்தோஷம், அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. பெருங்கையோட போடுவாள் அம்மா, எல்லாருக்கும் பொண்ணு பொருள் கொடுத்து பரிசு வாங்கிச்ச சந்தோஷம். வரும்போது வெளியில வந்தோடனே அவங்கெல்லாம் அந்த குழந்தையை பார்த்து எல்லாரும் விதவிதமா பேசுறாங்க. அது எப்படி இருக்குது, அழகா இருக்குது, அப்படியே மூக்கு முடியும் எப்படி இருக்குது, அவன் அப்பா உரிச்சம் வச்ச மாதிரி இருக்குது, நம்ம சொல்றதுல சாதாரணம். இது மாதிரி அவர்கள் பாராட்டுற பாருங்க. படுதியர் பெருமான் தன்பால் கந்தனே வந்தான் என்பார். யாரு முருகன் வந்திருக்காரு? படுதியர் பெருமான் தன்பால் கந்தனே வந்தான் என்பார். பழுதரு கற்பினாள்தன் பாக்கியம் இதுவே என்பார். அழகினால் மதனும் பெண்மை ஆவா வரும் இவன் போராணை. மன்மதன்லாம் இந்த குழந்தை நல்ல பிச்சை எடுக்கணும். எழுகடலோலகம் உலகம் எழையும் காக்கும் என்பார். இந்த பிள்ளை பாண்டி நாட்டு மாத்திரம் இல்ல, உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பிள்ளை வந்தாச்சு. புனிதர் மனிதர்வான் தவமோ என்பார். பாண்டி நாடு செய்த மக்களுடைய செய்த தாமா அதுக்கப்புறமா வந்திருக்கிறார். சில பேர் வைகுவோர் தலமோ, வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து தங்குறமே நாங்கள் செய்த புண்ணியமா? வான புனிதர்வான் தவமோ, வானத்தினுடைய தேவர்கள் செய்த தவமா? வெளிப்பூசுரர் தவமோ, பிராமணர்கள் யாகாக்கினாய் செய்கிறார் அவங்களுடைய தவமா? அந்த பிள்ளை எப்படி இருந்தது? கேள்வி முனிவர்வான் தவமோ, இரு முதலிலா முதல்வனுக்கு உள்ளம் கணிதர் கருணை போலி காதலன் தோற்றம் என்பார். யார் செய்த தவமோ? இப்படி ஒரு அருமையான பிள்ளை நமக்கு கிடைச்சது என்று எல்லாரும் ஒவ்வொருவரா பாராட்டி பாராட்டி அந்த வெள்ளம், மக்கள் வெள்ளம், முனிவர்கள்லாம் எல்லாம் வருது. மக்கள் எல்லாம் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக தெருக்கெல்லாம் ஒரே விளையாட்டு, அழகான அற்புதமான மங்கள பொருளை தெருவெல்லாம் அப்படி வீசி வீசி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி மகிழ்ச்சி அடைந்த பிறகு அவருக்கு பேர் விடணுமே, என்ன பேர்னு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யணுமோ அதான் அடுத்த செய்யப்படுறாங்க. முதல்ல பேர் விடுறாங்க, என்ன பேர் பார்க்கலாம். கரிய வெண்திரை நீர் செல்வன் கல்லிறகு அறிந்த வெண்டி தெரியன் தெரியலன் உலகம் தாங்கும் தெய்வத வரைக்கும்